ஆனந்த் சீனிவாசனுடைய இழப்பே தாங்க முடியல நம்மளால், இன்னும் அதுலேருந்து மீண்டு வர முடியல. அதற்குள்ளே இவர் வந்து கொஞ்சம் கூட எதிர்பாராத விஷயம், இது பெரிய மாபெரும் அதிர்வலை தான் இசை உலகத்தில். நான்லாம் இது பேசுகிறதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல அவரை பற்றி பேசுகிறது, அதனால் டிவிஜியாக பேசினா தான் மரியாதைன்னு அவர் ஃபோன் பண்ணேன் நேற்றுக்கு. ஆமாம், நேற்று கூப்பிட்டேன். அவர் கூப்பிட்ட உடனே அழுதுட்டார் ஃபோனில், என் பையன்டா அவன் போயிட்டான்டா அப்படின்னாரு. மியூசிக் எனக்கு தெரியும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய இது. நான் ஒரு இசைக்கலைஞர், நான் உலகம் போட்டக்கூடிய இசைக்கலைஞர், அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு திருவையாறு எப்படி இருக்கோ கர்நாடக சங்கீத கரகங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு கோவில் மாதிரி கொண்டாடுறாங்களோ, அது மாதிரி இந்த ஜாஸ் இசைக்கு அப்போ இவங்களுடைய கச்சேரிகள்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம். அப்போ தான் நம்ம தலைவர் அங்கே போய் பார்க்குறாரு. கத்திரி அவர்களுடைய முதல் இன்ட்ரொடக்ஷன், இது புது இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் போய் நீ என்னத்தை பண்ண போகிற, நம்ம வாசிக்கிற நாகாசுரத்தை போய் கோவிலில் வாசிங்கிறார். அப்புறம் சாப்பிடாமல் கொள்ளாமல் அவரோட சண்டை போட்டு 800 ரூபாயும் அப்போ அதற்கான வழி இல்லைன்னு இவர் ஆனால் மண்டை உடச்சிட்டு அதை ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங்ஸை ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரப்பர் பேண்டெல்லாம் கிடைக்காம என்ன பண்ணுறாருனா, சைக்கிள் டியூபை கட் பண்ணி அந்த வாசிக்கக்கூடிய முறை இருக்கு பாருங்க, அதற்கான மெக்கானிசத்தையும் மாத்தார். அந்த ஆள் ரூம்லேருந்து விழுந்துருச்சு ஓடி விட்டார், ஏன்னா புது சத்தமாக இருக்குது. மேடையிலே வந்து கதிரி காலில் விழுந்து திரும்பியே பார்க்கல. இவர் இவருடைய முன்னேற்றம்ங்கிறது இங்கே ராக்கெட் மாதிரி பொம்பளைக்கு வயலின் வாசிக்கிறதான்னு அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது கர்நாடக இசையில். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு வயலினிஸ்டாக கன்னியாகுமரி அம்மாவ அவங்கள வந்து தனக்கு பக்கவாதியமாக வாசிக்கிறார். என்ன இப்போ அந்த பையன் 25 ராகத்தை வாசிக்க வச்சாருன்னு மறுநாளும் வந்து வாசிக்கிறார். வாசிட்டு கல்யாண வசந்தம்னு ஒரு ராகம் வாசிக்கிறார், அதில் ரகுமான் அங்கே நிறுத்திக்கிட்டார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது உலக புகழ்பெற்ற சாக்ஸோபோன் இசைக்கலைஞர் கத்ரி கோபால்நாத் அவர்கள் நேற்றைய தினம் காலமாகிவிட்டார். அவருடைய மறைவு இசை உலகத்திற்கு ஒரு பேரிழப்பு. இது குறித்து இசை ஆய்வாளர் திரு டெஸ்லா கணேஷ் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு டெஸ்லா கணேஷ் சார். வணக்கம் ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, வணக்கம். எஸ் சார், திரு கத்ரி கோபால்நாத் சாக்ஸோபோன் இசைக்கலைஞர், பெரும்பாலும் நேற்றைய தினம் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிறைய இசை ரசிகர்கள், வெகுஜன மக்கள் கூட சமூக வலைதளங்களில் எழுதும்போது அஞ்சலி படத்தில் நடிகர் பிரபு வாசித்த அந்த இசைக்கருவியை மையப்படுத்தி தான் வந்து அவருக்கான அஞ்சலியை செலுத்தினாங்க. அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்து திரு கத்ரி கோபால்நாத் அவருடைய தமிழ் சினிமாவில் எவ்வளோ பண்ணியிருக்காரு, ப்ளஸ் கர்நாடக, அவர் கர்நாடிக் மியூசிஷியன், அவர் பயணித்த பாதைகள் அடிப்படை, நீங்கள் வந்து முதல்ல அவர் அவரை பற்றியான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டு முழு விவரங்களை சொல்லுங்கள் சார். முதல்ல மறைந்த சாக்ஸோபோன் மாமேதை திரு கத்ரி கோபால்நாத் அவருடைய ஆன்மா இறைவனுடைய நிலையில் சாந்தியடைய பிரார்த்தித்து கொண்டு, இது வந்து ஒரு கர்நாடக இசை உலகம், இந்திய இசை உலகம், மேற்கத்திய இசை உலகம் எல்லாத்துக்குமே ஒரு பேரிழப்பு. நம்ம பேரிழப்பு அப்படின்னு சொல்கிறது எதனாலன்னா, அவர் ஒரு இசைக்கலைஞர் அப்படிங்கிறதுனால மாத்திரம் சொல்கிறதில்ல. இப்போ நீங்கள் நம்ம கர்நாடக இசை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அவதாரம்னு பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம் ஒன்று, விஸ்வரூப அவதாரம்னு சொல்லுவாங்க. விஸ்வரூபமாக கிருஷ்ணர் மகாபாரதத்தில் வர்றாரு. வாமன அவதாரம்னா அது மேன்லின் சீனிவாஸ், 12 வயசுக்கெலாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். எம்ஜிஆர்லாம் பார்த்து அசந்து போய் உடனடியாக அரசவை கலைஞராக அப்பாயிண்ட் பண்ணார். இவர் ஆளே ஒரு 6 அடிக்கு மேலே ஆகிருதே இருக்கும், பார்க்கவே ஜம்முன்றிருப்பார். கத்ரி கோபால்நாத் பார்க்க அந்த அந்த அவருடைய தோற்றமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தோற்றம், அந்த ஒரு மிடுக்க இருப்பார். இது விஸ்வரூபம். ரெண்டு கலைஞர்களுமே இன்னோவேட்டர்ஸ். இன்னோவேட்டர்னால் நம்ம எப்படி சொல்கிறோம்னா, ஒரு மேற்கத்திய இசைக்கருவியான இந்திய வயலினை வந்து இந்திய இசைக்கு பக்கவாதியமாக அல்லது முதன்மை கருவியாக மாற்றுவதற்கு முத்துசாமி தீட்சிதர்னு ஒரு கம்போசர் உங்களுக்கு தெரியும், மும்மூர்த்திகளில் ஒருத்தர், அவருடைய பிரதர் தான் அது பண்ணுறார். அதை ராமசாமி தீட்சிதர்னு அதே போல் மேண்டலின் அப்படிங்கிற ஒரு மேற்கத்திய இசைக்கருவியை முழுமையான கர்நாடக இசைக்கருவியாக மாற்றினது மேண்டலின் சீனிவாஸ். சாக்ஸோபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு மேற்கத்திய
ஊது குடும்பம், அதாவது ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த கருவியை வந்து முழுமையான கர்நாடக இசையாக மாற்றினது திரு கத்ரி கோபால்நாத் அவர்கள். மேன்லின் சீனிவாசனுடைய இழப்பே தாங்க முடியல நம்மளால், இன்னும் அதுலேருந்து மீண்டு வர முடியல. அதற்குள்ளே இவர் வந்து கொஞ்சம் கூட எதிர்பாராத விஷயம் இது. இவர் பெரிய மாபெரும் அதிர்வலை தான் இசை உலகத்தில். கர்நாடக இசையில் அவருடைய ரசிகர்கள், திரை இசையில் அவருடைய ரசிகர்கள் எல்லோரும் மிகப்பெரிய வருத்தத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பேரிழப்பு. இன்னோவேட்டர் அவர், அதை இன்னோவேஷன் எப்படி பண்ணார்னு நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. அவருடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட மனிதர் சார்? நீங்கள் அவரை நெருக்கமாக பார்த்துருக்கீங்களா ஏதாவது? ஆனால் பொதிகை தொலைக்காட்சி அவரோட உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவர் நிகழ்ச்சிக்காக. ரொம்ப ஒரு எப்படின்னா, இப்போ உங்களை மாதிரி தான் நெறியாளர், எப்படி நீங்கள் ஒரு ஸ்நேகபூர்வமாக நட்போட கேள்வி கேட்டு பேசுகிறீங்களோ அந்த மாதிரி அவர் ஒரு கலைஞர்னே தெரியாது பக்கத்தில் உட்காந்து பேசினேன். அவ்வளோ ஒரு காமெடியோடு பேசுவார், ஒரு நகைச்சுவை, ஒரு படப்படன்னு எந்த விதம், அதாவது மியூசிக் எனக்கு தெரியும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய இது. நான் ஒரு இசைக்கலைஞர்னா உலகம் போட்டக்கூடிய இசைக்கலைஞர்கள் அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு ஒரு செகண்டு கூட அவர்கிட்ட அப்படி ஒரு தோற்றத்தை பார்க்கவே முடியாது. சரி, இயல்பாக வீட்டில் நம்ம ஒரு சித்தப்பா பெரியப்பா இல்லை யாராவது கசின்கிட்ட உட்காந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கலைஞர் அவர். வித்தியாசம் பார்க்காத கலைஞர். மேடையில் ஏறி உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தார்னா அது வேறு தெய்வீக உலகம், அது அவர் போகிற உலகம். சாதாரணமாக பழகிறதுல வந்து எளிமையிலும் எளிமையானவர், அவ்வளோ ரொம்ப கலவுக்கெல்லாம் பேசக்கூடியவர், அருமையான மனிதர். எல்லா லாங்குவேஜும் பேசுவார், மலையாளம் பேசுகிறாரு, கன்னடம் பேசுவார், தெலுங்கு, ஹிந்தி பேசுவார், தெலுங்கு, தமிழ், தமிழ், இங்கிலீஷ், பல மொழிகளை பேசக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். அவர் யாருன்னு எந்த மொழி தெரிந்தவராக இருந்தால் கூட அவரோட அன்யோன்யமாக பழகக்கூடிய அளவுக்கு அடுத்த செகண்ட் வந்துடுறார். அப்படி ஒரு மாமனிதர். இந்த சாக்ஸோஃபோன் கருவியை பற்றி சொல்லுங்கள் சார், அது எங்கேருந்து தோற்றுவிக்கப்பட்டது, எப்படி வந்தது, மக்கள்கிட்ட அது போய் அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கா? அதாவது 1814 வந்து பெல்ஜியன், 1814 அதில் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த அடால்ஃப் சாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் இந்த கருவியை வடிவமைக்கிறார். வடிவமைச்சு இதை வந்து ஃப்ரான்ஸில் வந்து பேட்டன்ட் வாங்குறார். அதனால தான் அவர் பேரில் தான் சாக்ஸோஃபோன் நம்ம சொல்கிறோம், அடால்ஃப் சாக்ஸ் அவர் பேர். சாக்ஸோஃபோனை வடிவமைச்சு பிராஸ் கருவியில் தான் வடிவமைக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இந்த கருவியை வடிவமைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கருவியை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 4 பாகங்கள் இருக்குது. நெக்குன்னு ஒரு பாகம், அப்புறம் பாடி அதுக்கு, அப்புறம் வந்து அதில் ஒரு போன், இந்த வளைஞ்ச இடம் பாருங்கள், போன் ஒன்று இருக்குது, அப்புறம் வெளியில் அந்த அதுக்கு பேர் பெல்லுன்னு பேர், மேலே இருக்குது பாருங்கள் ஓப்பன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கீ இருக்குது. இந்த வாசிக்கிறாங்க பாருங்கள், துளைகள், துளைகளை அடைக்கக்கூடிய 24 கீஸ். இந்த 24 கீயையும் இந்த பாடி இதனோட ஒன்றிணைக்கக்கூடிய 600 பகுதிகள் இருக்கு, 600 பார்ட்ஸ். என்ன நுணுக்கமான கருவி பாருங்கள். மேற்கு தேசியமைப்பாளர்கள் வடிவமைத்த கருவிகள் எல்லாமே பிரம்மாண்டமான கருவிகள். சரி, இந்த கருவி வந்து அவ்வளவு அவர் வடிவமைத்த பிறகு அதை வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லாம் பயன்படுத்துகிறாங்க. வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் சிம்பனிஸு இது மாதிரி பல மேதைகள் வந்து அதை தங்களுடைய இசையமைப்பில் பயன்படுத்திக்கிறாங்க. ரொம்ப பாப்புலராக சொல்கிறதா இருந்தால் டிமிட்ரி ஷோஸ்டகோவிச்னு ஒருத்தர் இருக்கார், சோவியத் இசை மேதை, மிகப்பெரிய இசை மேதை, இசைஞானிக்கெலாம் அவர் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய வால்ஸ் நம்பர் 2 ஒன்று இருக்குது, அதை கேளுங்க, அருமையாக பயன்படுத்திருப்பாங்க இந்த கருவியை. அது மாதிரி நிறையா பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து அமெரிக்காவில் வந்து நியூ ஆர்லியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம திருவையார் எப்படி இருக்கோ, கர்நாடக சங்கீத கரகங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு கோவில் மாதிரி கொண்டாடுறாங்களோ அது மாதிரி இந்த ஜாஸ் இசைக்கு திருவையார் வந்து நியூ ஆர்லியன்ஸ் தான். அங்கே வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம ஆப்ரிக்கன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த இது தனியாக ஜாஸ்னே ஒரு இசை வடிவமே வருது. இதுக்கு வந்த பிறகு இந்த கருவி அதனுடைய முதன்மை கருவியாச்சு, ஜாஸ் இசையினுடைய முதன்மை கருவியாகி அதில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வராங்க. அப்புறம் வந்து இதிலேயே கிளாசிக்கல் ஜாஸு அது மாதிரி பல டிவிஷன்ஸ் வருது. இப்படி இவ்வளோ பாப்புலரான கருவி, அதனுடைய தாக்கம் இந்தியாவிலேயும் வருது. இந்தியாவில் வந்து அப்போ அரச சபையில் இப்போ சமஸ்தானமாக இருந்தது பாருங்கள், அப்போ அங்கங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க, கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன். அதில் வந்து இந்த மைசூரில் ஒரு உடையார், மும்முடி சாம்ராஜ உடையார்னு பேர், அவர் ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கார். அந்த ஆர்கெஸ்ட்ராவில் ஃபுல்லாக வெஸ்டர்ன் பேண்டு தான், அவருக்கு வெஸ்டர்னை ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த எல்லாரையும் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அப்போ வந்து அவங்க ஃபாரின்லேருந்து வரவழைச்சிருக்காங்க இந்த கருவியெல்லாம். அதில் நவராத்திரி சமயங்களில் இந்த இசை, அங்கே நவராத்திரி பிரம்மாண்டமாக அவங்களுக்கு தெரியும் தசரா எப்படி கொண்டாடுவாங்கன்னு, அப்போ இவங்களுடைய கச்சேரிகள்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம். அப்போ தான் நம்ம தலைவர் அங்கே போய் பார்க்குறாரு, கத்ரி அவர்களுடைய முதல் இன்ட்ரோடக்ஷன், இந்த சாக்ஸோஃபோனுடைய அறிமுகம் அங்கே தான் கிடைக்குது. அங்கேருந்து இவருடைய இந்த பயணம் ஆரம்பிக்குது. சரி,
அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாதர் வந்து தானியப்பா அப்படின்னு அவங்க ஃபாதர் பேர், அவங்க மதர் கங்கம்மா. இவங்களே ஒரு பெரிய இசை குடும்பம், இவங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு நாதஸ்வர குடும்பம். என்னுடைய கணிப்பில், என்னுடைய பார்வையில், இந்திய மரபு இசை, இந்திய மரபு இசை தோற்றுவித்து அதை வளர்த்து அதை காப்பாற்றியவர்கள் இசை வேளாளர்கள் மட்டுமே, தலையாயவர்கள் இசை வேளாளர், அதில் தலையானவர்கள் அவங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நாதஸ்வர மேதைகள்லாம் இருக்காங்க, அந்த வந்து கர்நாடகா அப்போ ஒன்றிணைந்த சமஸ்தானமாக இருக்கும்போது எல்லாத்துலேயும் இருந்தாங்க, விரைவி இருந்தாங்க, கர்நாடகா மலையாளத்தில் இருந்தாங்க, நம்ம கேரளாலேயும் இருந்தாங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்காங்க. இப்போ இது போன்ற இவர்களுடைய உறவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது, அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவருடைய அப்பா சித்தப்பா மாமா மச்சான் எல்லாருமே நாதஸ்வர கலைஞர்கள். இவரும் அடிப்படையில் நாதஸ்வர கலைஞர் தான், இவரும் கற்றுக்கிட்டு வருது. முதல்ல அவங்க அப்பாட்ட நாதஸ்வரம் கற்றுட்டு கோயிலில் வாசிக்கிறவங்க இவங்கெல்லாம். அவங்க மதர் வந்து நல்லா பஜனை பாடக்கூடியவங்க, பஜனை சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க. இப்படி பாடக்கூடியவர் வந்து நாதஸ்வரம் வாசித்தவருக்கு அந்த கருவி போனவுடனே அதில் எப்படியும் மைண்டு போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சாக்ஸோஃபோன் அந்த மைசூரில் போய் அங்கே பார்த்த உடனே, அப்போ இப்போ கேட்குறாரு உடனே, நான் சாக்ஸோஃபோன் வாசிக்கிறவர்கிட்ட போய் இது இந்த கருவி என்ன எழுதுனதுப்போ அவர் அது அதோட வேற போட்ஸ்லாம் எனக்கு தெரியாது, வாசித்தவர் எங்கள் அப்பா வாசிட்டு இருந்தார் அரண்மனையில், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வாசிட்டு இருக்கேன், எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாதுலாம், வெள்ளக்காரன்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. பக்கத்தில் இன்னொரு ட்ரம்பட் வாசிக்கிறவர் தான் கூப்பிட்டு, இல்லை தம்பி ஹைதராபாத்தில் இது செய்யக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஹைதராபாத்தில் விளாசத்தை கொடுக்குறாரு. உடனே இவங்க இவங்க அப்பாட்ட வந்து சண்டை போடுறாரு, அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறார், இது புது இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் போய் நீ என்னத்தை பண்ண போகிற, நம்ம வாசிக்கிற நாதஸ்வரத்தை போய் கோயிலில் வாசிங்கிறார். அப்புறம் சாப்பிடாமல் கொள்ளாமல் அவரோட சண்டை போட்டு வீட்டில் அவங்க அம்மாவுடைய ரெக்கமெண்டேஷனில் 800 ரூபாயும் அப்போ சாக்ஸ் ஃபோனுங்கிறது அந்த காலத்தில் 800 ரூபான்னு அது இன்றைக்கி என்ன மதிப்பு இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக 1960s நம்ம பேசுகிறது, 60 காலங்கள் 60 70க்குள்ளே இடைப்பட்ட காலங்களில், அப்போ இப்போ இப்போ இவ்வளோ இருக்கும் பாருங்கள் அது இல்லை. அப்போ அதுக்கு ஏதோ போஸ்டலில் அனுப்பிச்சு வாங்கிடுறாங்க, நல்லா பிராஸில் செஞ்ச கருவி. அதில் இவருக்கு சிக்கல் முதல்ல அதுதான் இவர்கிட்ட எனக்கு, எப்படின்னா நீங்கள் ஒரு இசைக்கலைஞர்கள்னா மும்மூர்த்திகளோ இல்லை பல வாக்கியக்காரர்கள்மாங்க கம்போசர்ஸ், அவங்க செஞ்சு வச்ச பாடல்களை நீங்கள் அப்படியே குரு மூலமாக படித்து அதிலேயே திரும்ப பல பேர் பாடி வச்ச ராகம், பல பேர் பாடிட்டு போன கற்பனை சுரங்கள், இதையே நீங்கள் திரும்ப திரும்ப பாடுறவங்களே இங்கே கொண்டாடுறாங்க பெருசாக, ஆ ஓஹோங்கிறாங்க. கத்திரி அவர்கள்லாம் இன்னோவேட்டர், இன்னொரு ஒரு கருவி எடுத்து, அந்த கருவியில் என்ன பிரச்சனைனா, அந்த நான் சொன்ன மாதிரி கீ இருக்குவாங்க 24 கீ, இந்த கீ எல்லாமே மெட்டல் ஸ்ட்ரிங்ஸில் கனெக்டடு. அந்த வெஸ்டர்ன் ஜாஸில் இருக்கக்கூடிய இசையமைப்பு அந்த முறைப்படி என்னென்னா, நமக்கு கமகம்னு ஒன்று இருக்குது, கர்நாடக இசையினுடைய அடிப்படை சாராம்சமே கமகம். இன்றைக்கி உலகமே நம்மளை திரும்பி பார்த்து இந்த இசையை பிரமிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் கமகம் தான். இந்த இதில் என்ன இப்படிப்பட்ட ஒரு இனிமை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு கமகங்கள் அமைச்சிருக்காங்க அவங்க, தசவித கமகங்கள், 15 விதமான கமகங்கள்லாம் இருக்குது, கம்பீதம் பல அதில் அந்த வகைகள் இருக்குது, அதில் திரிபுச்சம்னு ஒரு கமகம் இருக்குது, ஆரோகண கமகம், அவரோகண கமகம் மாதிரி ஒரு 10 கமகம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் கர்நாடக இசையை ஒரு மேடையில் ஒரு ப்ரொஃபஷனலாக வாசிக்க முடியாது. அந்த கமகத்திற்கான வழி அதில் இல்லை, ஏன்னா மேற்கத்திய இசையில் அது அவ்வளோ பாப்புலர் கிடையாது கமகம், சில கிளைடெல்லாம் இருக்குது, நம்மளை மாதிரி ஒவ்வொரு நுவான்ஸ்லேயும் கமகம் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு கீயை ஓப்பன் பண்ணோன்னா டப்புக்குன்னு முடிக்கும் அது, நமக்கு அதை ஓப்பன் பண்ணி அதை அசைச்சு கிசைச்சு அந்த சுரத்தை மெதுவாக அடுத்த சுரத்தோடு கனெக்ட் பண்ணி இப்படி கிளைட் பண்ணி போனோம், ஏறி இறங்கி போனோம். அதற்கான வழி இல்லைன்னா இவர் ஆனால் மண்டையை உடச்சிட்டு அதை ட்ரை பண்ணுறாரு, ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங்ஸை ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரப்பர் பேண்டெல்லாம் கிடைக்காமல் என்ன பண்ணுறாருன்னா, சைக்கிள் டியூபை கட் பண்ணி, நம்ம அந்த காலத்தில் பந்து பண்ணுவோம் கிரிக்கெட் பந்து பார்த்திங்கன்னா, ரப்பர் டியூபே கட் பண்ணி கட் பண்ணி பந்தாக மாற்றி போடுவோம் பசங்க, அந்த மாதிரி அதை கட் பண்ணி அதை அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஆல்டர்னேட் ஆக்கி அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் கொண்டு வந்து இந்த கர்நாடக இசையை அதில் முழுமையாக உணர்ந்துடுறாரு. என்ன கஷ்டப்பட்டு பாருங்க அதை கொண்டு வரதுக்கு, அதுதான் இப்போ வெள்ளக்காரனையும் ஆச்சரியம், எங்கள் நாட்டிலேருந்து போன இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவர் எப்படிங்க இப்படி மாற்றினார், இதில் வந்து கர்நாடக இசைங்கிறது அவங்களால நினச்சி பார்க்க முடியாது, அவங்க ப்ளூஸ் வாசிப்பாங்க அது வேறு, இந்த அளவுக்கு நளினமாக இவ்வளோ கமகங்களோட இப்படி ஒரு நுணுக்கமான இசையை அதில் கொண்டு வருதுங்கிறத அவங்க இப்போ இருக்கக்கூடிய கருவியை வச்சுட்டு பண்ண முடியாது, இவர் வடிவமைச்ச கருவியில் தான் அதை பண்ண முடியும். அப்படி அதோடைய பிராண்டே மாதிரி சாக்ஸோஃபோனை வடிவமைக்கப்பட்டவர்களே வியந்து பார்க்கும் அளவுக்கு வேற சில மாற்றங்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்றீங்க. அடிப்படையே மாத்திட்டார், வேற சில மாற்றங்கள் இல்லை, அந்த அதனுடைய கருவியினுடைய அந்த வாசிக்கக்கூடிய முறை இருக்கு பாருங்க, அதற்கான மெக்கானிசத்தையும் மாத்திட்டார்.
அவங்க இருக்கக்கூடிய மெக்கானிசம் வேறு, நம்மளுடைய இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த இவர் வடிவமைச்ச சாக்ஸோனுடைய மெக்கானிசமே வேறங்கிற மாதிரி பண்ணிட்டார். இந்த கர்நாடக இசையினுடைய கமகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கீஸை ஓப்பன் பண்ணி அசைச்சு வாசிக்கக்கூடிய அளவு கொண்டு வந்துட்டார். அதை சரி அற்புதமாக, அதில் அவங்க குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். அதில் இப்போ ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. சரி, அப்புறம் அடுத்த சவால் காத்திருக்கு. அவ்வளோ ஈஸியாக எதையுமே இந்த கர்நாடக இசை உலகம் வந்து எந்த விஷயத்தையுமே உடனே அதை அப்ரூவ் பண்ணிடாது. அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு பேனல் போட்டு இதை உள்ளே விடலாமா விடக்கூடாதுலாம் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. இசைஞானிலாம் அப்படி வந்தவர் தான். சரி, உடனே வந்த உடனே அவர் யாரும் அங்கீகரிச்சிடல. அவர் பல ராகங்களை போட்டு புலந்து கட்டினப்புறம் தான் ஆஹா யாராக இவர் திரும்பி பார்த்தாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இது போன்ற ஆட்களுக்குன்னு இவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மகான், ஒரு மகான் இசை கலைஞர் அப்படின்னா டிவி கோபாலகிருஷ்ணன்னு நம்ம மிருதங்க வித்வான் இங்கே இருக்கார். இசைஞானுடைய குரு இசைஞானி சென்னையில் இருக்கார் பாருங்க, அவர் தான். அவர் முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து கலாநிகேதன் ஒரு அமைப்பு இருக்குது மைசூரில், அதில் போய் கோபாலகிருஷ்ண ஐயர்னு ஒருத்தர் கற்றுக்கிறார். டிவி இவர் கத்திரி கோபாலநாத் நாதஸ்வரத்துக்கு அப்புறம் வாய்ப்பாட்டு படிக்கிறார். அப்புறம் இந்த அனுபவங்களெல்லாம் கொண்டு வந்து சாக்ஸோஃபோனில் இறக்குறாரு. என்னடா வழி பண்ணுறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது டிவிஜி தேடி வர்றார். இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நம்ம மெட்ராஸுக்கு போனால் தான் நம்ம இங்கே ஜெயிக்க முடியும் அப்படின்னு வரும்போது இவர் காத்திட்ருக்கார். டிவிஜி ஐயா அவர்களுடைய மேன்மை என்னென்னா, அவர் வந்து சாதி மதம் எதையுமே பார்க்க மாட்டார். அவர் உண்மையிலே இந்த இந்த தொலைக்காட்சிக்கு நீங்கள் என்னை கூப்பிட்ட உடனே நான் என்ன நினச்சேன்னா, நானெலாம் இது பேசுகிறதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல அவரை பற்றி பேசுகிறதுக்கு. அதனால் டிவிஜி ஐயா பேசினா தான் மரியாதைன்னு அவர் ஃபோன் பண்ணேன். நேற்றுக்கு நேற்று கூப்பிட்டேன். அவர் கூப்பிட்ட உடனே அழுதுட்டார் ஃபோனில். உண்மையிலே என்னாலே தாங்க முடியல, என் பையன்டா அவன் போயிட்டான்டா அப்படின்னாரு. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியலப்பா, இன்னும் நான் எப்படிப்பா பேசுவேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி அவர் வந்து அப்படி எல்லாரையுமே ஒரு வரவேற்கக்கூடிய டிவிஜி தேடி சென்னைக்கு வந்தவர் கத்திரி கோபாலநாத். கத்திரி கோபாலநாத் கற்றுக்கும் போது இவர்கிட்ட வந்து டிவிஜி கிட்ட இசை பயங்கும் போது இசைஞானியே வந்து கற்றுக்கிறார் ராகங்களை. ஒவ்வொரு ராகத்தினுடைய அமைப்பு என்ன ஏதுங்கிறத அவரும் ஆரம்ப காலகட்டம் இசைத்துறையில் நுழைஞ்ச காலகட்டங்களில் அவரும் வந்து அவர்கிட்ட பயிற்சி பெற்றுட்டுருக்காரு. அப்போ டிவிஜி வந்து இவரை மிகச்சிறப்பான பயிற்சி கொடுக்குறாரு. கொடுத்ததோடு இல்லை, டிவிஜி ஐயாவுடைய மேன்மை என்னென்னா, அவர்கிட்ட சேர்ந்த எல்லா சீடர்களுக்கும் அவங்களுக்கு நல்ல திறமை இருந்ததுன்னா உலக அளவில் அவங்கள தூக்கிட்டு போவார். அது அவருடைய பெரிய குணம், பெருந்தன்மை. அவர் அவர்லாம் இன்னும் போற்றி கொண்டாடணும். இந்த கர்நாடக உலகமாக இருந்தாலும் சரி, இசை உலகமாக இருந்தாலும் என்ன, அவ்வளோ பேர் அவர் இசைஞானிலேருந்து எல்லாருக்கும் பெருந்தன்மையோடு அவங்கள பெரிய லெவலில் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிறாரு, கற்றுக்கிட்டு வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஆல் இண்டியா ரேடியோவில் நீங்கள் வந்து கிரேட் ஆர்டிஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு மரியாதை. இப்போ உங்களுக்கு ஒரு பக்கவாத்தியம் வாசிக்கணும், இவர் வந்து மெயினாக வாசிக்கிறாருன்னா ஒரு வயலின் வாசிக்கணும், ஒரு மிருதங்கம், அவங்க கேட்பாங்க இவர் என்ன கிரேட் அப்படிம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம வாசிக்கணுன்ற மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. அப்போ அந்த கிரேட் பண்ணுறதுக்கு இந்த வாத்தியத்துக்கு எப்படி கிரேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அங்கே ஆல் ரேடியோவில். எங்கள் தெரியவே தெரியாது, புதுசாக இருக்கு இவர் தான் அது கதையை மாற்றிட்டாரு. அப்போ டிவிஜி தான் அதை முன்னெடுக்கிறார். டிவி கோபாலகிருஷ்ணனும் இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து டெல்லியில் அந்த இயக்குநரகத்துக்கு எழுதி இதுக்கு பெர்மிஷன் வாங்கி அவர் கிரேட் ஆர்டிஸ்ட் ஆகிறார், பிஹை ஆகிறார். ஆனப்புறம் எல்லா ஆழ்நிலையிலையும் வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்க ஆரம்பித்த உடனே இது வந்து ஒரு பெரிய அவர் வாசித்த அந்த இனிமை இருக்குது பாருங்கள். அதாவது கருவியை வடிவமைச்சது ஒன்று, அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி. அவருடைய இசை அறிவு இருக்குது பாருங்கள், கதை கடந்த இசைஞானம். சரி, அதாவது கருவிங்கிறது இப்போ நீங்கள் எடுத்து ஓரளவுக்கு அதை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சத்தம் வரும். ஆமாம், நம்ம தில்லானா மோனாம்பலில் கேட்பார் பாருங்கள், மனோரமா கேட்பாங்க, உங்கள் நயனத்தில் மட்டும்தான் இந்த சத்தம் வருமா இல்லை எல்லா நயனத்துலேயும் வருமானு கேட்டவொன்னு சிவாஜி சொல்லுவார், நயனத்தில் என்ன இருக்குங்க, நாபிக்கமலத்துலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய காற்றுலேருந்தும் நாவில் நடமாடக்கூடிய சரஸ்வதியினுடைய அருள்லேருந்து தான் அது வரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கெல்லாம் உதாரணம் இவங்க. சரி, கருவியே வடிவமைச்சிட்டாரு, ஆனால் அதுக்குள்ளே வந்த அந்த நம்ம அனுபவித்த அந்த இசைங்கிறது அவருடைய ஆழ்ந்த இசைஞானம். அவங்களுடைய தந்தை கொடுத்தது, டிவி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவங்க கொடுத்தது, இந்த மாதிரி பிரமாதமாக வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பெரிய அளவில் புகழ் அடைஞ்சிட்டார் தென்னிந்தியாவில். இது வந்து நார்த் இந்தியாவில் அப்போ ஜாஸ் நல்லா பாப்புலராக நடக்கும். சரி, பாம்பேயில் ஜாஸ் இசை கச்சேரிகள் ரொம்ப பாப்புலர். அதில் வந்து நீரஜ் ஜாவேரின்னு ஒரு ஆள், அவர் தான் கோஆர்டினேட்டர். இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட்டு போய் வாசிக்க வைக்கிறவர். அவர் கதிரி கேட்டவொன்னே பைத்தி முடிச்சிச்சு அவர். இவருடைய கச்சேரியை எங்கேயோ கேட்டிருக்காரு ஆன்லைன் ரேடியோவில், இது என்னடா நம்ம சாக்ஸோஃபோன் ஜாஸ் கச்சேரியெலாம் கேட்டிருக்கோம், இது புதுசாக இருக்கே கர்நாடக இசையை போட்டு இந்த பிறந்து கட்டுறாரு இவர் அப்படின்ட்டு எப்படியோ ஆன்லைன் ரேடியோவில் அட்ரஸை பிடிச்சி இவரை கூப்பிட்டு போயிடறாங்க. கூப்பிட்டு போனால் இவர் பக்கவாத்தியம் கூட வாசிக்கணும்ல, யார் வாசிக்கிறதுனா டிவிஜி குரு
அதான் சொல்கிறேன் பாருங்க, அவர் மாதிரி ஒரு மகான் நானே வாசிக்கிறேன் வரான்னு போகிறார் அவர். மிருதங்கம் வயலின் வாசிக்கணும் அப்படின்ன உடனே டிவிஜி ஐயா அவர் சொன்ன உடனே டிஎன் கிருஷ்ணன் ஒரு ஜாம்பவான் வயலினிஸ்ட் அவர்லாம் மிகப்பெரிய ஆட்களுக்கு வாசிக்கிறவர், அவர் ஒத்துக்கிறார் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய மேதமே அப்படி இருக்குது, இவர் வாசிக்கக்கூடிய சங்கீதம். இவங்க சேர்ந்து வாசிக்கிறாங்க, வாசித்தோன்னா அது ஒரு பெரிய ரீச் ஆயிடுச்சு. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஆட்கள்லாம் வரக்கூடிய இடம். அப்போ அதில் வந்து இதுக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பாம்பேயில். அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜான் ஹேண்டின்னு ஒருத்தர் அமெரிக்கன், அவர் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து வந்த மியூசிஷியன். அவர் ஒரு சாக்ஸஃபோன் பிளேயர், பல கருவிகள் இசைக்கிறவர், சாக்ஸஃபோன் அவருடைய பேஷன். சரி, அந்த ஆள் ரூம்லேருந்து விழுந்துருச்சு ஓடி விட்டார், ஏன்னா புது சத்தமாக இருக்குது. மேடையிலே வந்து கதிரி காலில் விழுந்து உங்களோட ஒரு பாட்டு நான் வாய்ச்சி தான் ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதுக்கு இங்கே இந்தியாவில் வந்து இந்துஸ்தானி இசையெல்லாம் பயின்றுருக்கார், பயிற்சி பெறுறார், இந்திய இசை மேலே ஆர்வம் ஏற்பட்டு. அப்போ என்ன ராகம் வாசிக்கலாம், பெஹாக்னு ஒரு ராகம், அதை வாசிக்கிறாங்க. பெஹாக்லாம் நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் வந்திருக்கு முன்னாடி, நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா இருக்கட்டும், இசைஞானி, பல பாடல்கள் போட்டிருக்காங்க. அதை வாசிக்கிறாரு, கூட இவரும் வாசிக்கிறார். வாசித்த உடனே அது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஃப்ளாஷ் ஆன உடனே உலகங்கள் பூரா எங்கெல்லாம் ஜாஸ் ஃபெஸ்டிவல் நடக்குதோ அங்கெல்லாம் இவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க. அது வந்து பராகுவேயில் நடந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லைன்னா இதுக்குன்னு ஜாஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்குன்னு நிறையா நாடுகளில் இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கிறாங்க பண்ணுறாங்க. அதிலலாம் இவர் கலந்துக்கிறார், கலந்துட்டு உலக புகழ் படிப்படியாக போயிடுறாரு. இவர் ஒரு திரும்பியே பார்க்கல. இவர் இவருடைய முன்னேற்றம்ங்கிறது இங்கே ராக்கெட் மாதிரி. நிறைய விருதுகள் இல்லை மத்திய மாநில அரசு, அடே அப்படியே எவ்வளோ விருது, பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க, மாநிலத்தில் கலைமாமணி விருது கொடுத்தாங்க, கர்நாடக அரசினுடைய அரசு துறை விருது கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சங்கீத நாடக அகாடமி விருது கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கமகஸ்ரீ, இது மாதிரி பல அமைப்புகளுடைய விருது. அதுக்கப்புறம் இது பண்ணாங்க, முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் இவர் வந்து திருப்பதியில் ஆஸ்தான வித்வான், திருப்பதி சம தேவஸ்தானத்தில் காஞ்சி காமக்குடி மடத்துக்கு, சிங்கேரி மடம், அப்புறம் குருவாயூர், பிள்ளையார்பட்டி, இங்கே எல்லாமே இவர் வந்து ஆஸ்தான வித்வானாக இவரை அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரால் பெருமை, விருது கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் விருதுகளுக்கும் இவரால் பெருமை தான் வருதே ஒழிய விருதுனால இவருக்கு பெருமை வந்ததுன்ற கணக்கு கிடையாது. ஏன்னா அப்படி எட்ட முடியாத உயரத்துக்கு இவர் போயிட்டார். இன்றைக்கி நாம் யாருமே நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிட்டார். அது ஒரு பெரிய மாபெரும் உயர்த்தம். அது அந்த மாதிரி ஒரு பல விருதுகளை வென்ற மாமனிதர். ஆனால் அவர் பேசும்போது அவருடைய எளிமை. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணார் இவர். எப்படின்னா, நீங்கள் அந்த காலத்தில் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, எம்எல் வசந்தகுமாரி அம்மாலாம் பாடினாங்க பாருங்கள், அப்போ வயலின் வாசிக்க வரமாட்டாங்க பக்கத்துக்கு ஆளுங்க, பொம்பளை வயலின் வாசிக்கிறதான்னு. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது கர்நாடக இசையில். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களாம் பக்கவாத்தி ஆட்களை வாசிக்கிறதுக்கு. கண்டர் தேவி அழகிரி சாமின்னு ஒருத்தர் ஐயா வாசிப்பாங்க எம்எஸ் அம்மாவுக்கு. அது மாதிரி அவங்க ஆட்கள் லால்குடி ஜெயராமன் எம்எல்ஏக்கெலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு வயலினிஸ்டாக கன்னியாகுமரி அம்மாவை ஒரு அவங்க பெண், பெரிய மாபெரும் இது விஷயம். அவங்க வந்து எம் சந்திரசேகரன் எம்எல்ஏ அம்மா அவங்கள்ட்டலாம் படித்தவங்க, அவங்கள வந்து தனக்கு பக்கவாதியமாக வச்சுக்கிறார். சரி, அப்போ அந்த திங்கிங் பாருங்கள், எப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த டைமென்ஷனே மாற்றி அமைக்கிறாங்க தங்களுடைய காலங்கள் வரும்போது. அப்படி ஒரு மேன்மையான பிறந்தன்மையான எண்ணங்கள் வந்துடுது, அதெல்லாம் கொண்டு வந்தவங்க இவங்க. சரி, சிக்கலும் பல உள்ளடி குழப்பங்களும் நிறைந்த கர்நாடக இசை உலகில் இவரை போன்ற கலைஞர்கள் தான் பல மாறுதல்கள், புதிய மாற்றங்களை கொண்டு வராங்க. சரி, தமிழ் சினிமாவில் பொறுத்தவரையில் இவருடைய சாக்ஸ்போனால் கொடுக்கப்பட்ட இசை இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாக நீங்கள் அறியறதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இவர் வந்து நாரத கான சபாவில் வாசிக்கிறார் ஒரு கச்சேரி. ஒரு கச்சேரி வாசிக்கும் போது வாசித்து முடிச்சிடுறாங்க. அப்போ எல்லாம் உட்காந்துருக்காங்க, நிறையா விஐபிஸ் உட்காருவாங்க, இவரும் தெரிஞ்ச வீட்டுக்கு வணக்கம் சொல்கிறது மேடையிலேருந்து. அப்போ பாலச்சந்திரம் உட்காந்துருக்கார், இயக்குனர் பாலச்சந்திரம். கச்சேரி முடிஞ்ச உடனே சபா காரியதரிசி வந்து பாலச்சந்திரன் சார் உங்கள்கிட்ட பேசணுங்கிறாருன்னு உடனே அவர் கிரீன் ரூமுக்கு வராரு. வந்து நீங்கள் வந்து ஒரு திரைப்படத்தில் வாசிக்கிறீங்க, அதனால் நாளைக்கு வந்து நீ அலுவலகத்தில் பாருங்கள், கார் அனுப்புறேன்ட்டு போயிடுறாரு. பாலச்சந்திரன்ட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் தனி அடையாளம் கொடுப்பார் ஒரு படத்தில். அபூர்வ ராகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருதங்கத்துக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தார், கமலஹாசன் மிருதங்க வித்வானா கொடுத்தார். பட்டண பிரவேசத்தில் வயலினுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தார், வானிலா பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்கள். மூன்று முடிச்சில் மௌதார்கன் வாத்தியத்துக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தார். ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு கருவிக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார் அவர்.
சிந்து பேர்களை பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இசைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. கர்நாடக இசைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சார். இசைஞானிக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த படம், சித்ராமாவுக்கும் தேசிய விருது கிடச்சிது. இதை மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் உன்னால் முடியும் தம்பியில் நாகேஸ்வரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். ஒரு ஊமையாக ஒரு அண்ணனை கொடுத்து ஒரு கருவிக்கின்னு அதை ஒரு கதாபாத்திரமாகவே வடிவமைப்பார். பாலச்சந்தர் ஒரு பெரிய மகான். அப்படி சாக்ஸோஃபோனை ஒரு கதாநாயகன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆக்கணுன்னா சரி, வேறு யார் அதுக்கு, இவர் தானே, இவரை விட்டால் யார் இருக்காங்க, கதிரியை விட்டா. அதனால் அவர் போய் மறுநாள் இவர் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே ரகுமானை அறிமுகப்படுத்தி அவங்க ஸ்டுடியோவுக்கு போக சொல்கிறார். ஸ்டுடியோவுக்கு போய் ரகுமான் அவர் அப்போ சின்ன பையன் தானே, தோற்றத்தில் பொதுவாக எளிமையான ஒரு ரகுமான் பையன். ரொம்ப அவர் வந்து ஒரு பல ராகங்கள் வாசிக்க சொல்லியிருக்கார். ஒரு 25 ராகம் வாசிக்கிறார். நைட் 9 மணி வரைக்கும் ஆகிப்போகுது. இவருக்கு நிறைய கச்சேரி இருக்கப்போ டிசம்பர் சீசனுக்கு தானே இவர் வருவார் இங்கே பொதுவாக. சரி, இவர் வருஷம் பூரா இவருடைய டைரி பிஸியாக இருக்கும். இவருடைய கச்சேரி இல்லாத கல்யாணம் விஐபி கல்யாணமே கிடையாது. அது சவுத் இண்டியன் மேரேஜாக இருந்தாலும் நார்த் இண்டியன் மேரேஜாக இருந்தாலும் கோபால்நாத் எப்படி குணபடிவத்தினாரின் கச்சேரி இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்காதோ, அது மாதிரி இவர் கச்சேரி இல்லாமல் பெரிய விஐபி மேரேஜ் நடக்காது. அப்படி ஒரு பிஸி மேடை கச்சேரிகளை தாண்டி டிசம்பர் சீசனில் பிஸியாக இருக்கிறதுனால அந்த டயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் வாசிக்கிறாரு. அப்புறம் என்ன இப்போ அந்த பையன் 25 ராகத்தை வாசிக்க வச்சிட்டாருன்னு மறுநாள் வந்து வாசிக்கிறார். வாசிட்டு கல்யாண வசந்தம்னு ஒரு ராகம் வாசிக்கிறார். அதில் ரகுமான் அங்கே நிறுத்துங்கன்றார், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. கல்யாண வசந்த ராகத்தை வாசிச்சுட்டு அவர் ரொம்ப ப்ளீஸ் ஆகிறார். இதே வாசிக்கலன்னா அதை தான் டைட்டிலில் வாசிக்க வைக்கிறாங்க, அந்த ராகத்தை வாசிக்க வச்சுட்டு. அப்புறம் அஞ்சலி அஞ்சலி பாட்டு உங்களுக்கு தெரியும், மாண்டு ராகத்தினுடைய அடிப்படையில் வச்ச பாடல், அந்த பாட்டை வாசிக்கிறாரு. பல பாடல் என் காதலி என் கா அந்த மாதிரி சில படங்கள்லையும் வாசிக்கிறார். அது வந்து மெயினாக இருந்ததுனால அந்த படத்தில் தன்னுடைய முழுமையான திறமையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பின்னணி இசையாக இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் குறைச்சிக்கிறார், குறைச்சிக்கிட்டு ஆல்பம்ஸு அப்படி போயிடுறாரு. அவர் ஃபியூஷன் வெஸ்டர்ன் ஆல்பம் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடுறாரு. அதில் வந்து அவர் ஜேம்ஸ் ஆண்டியோடு சேர்ந்து பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் நியூட்டன் ஒருத்தரோட சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணார். அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று பண்ணார். அப்புறம் ருத்ரபான ஒருத்தரோட சேர்ந்து ஒன்று பண்ணார். இதெல்லாம் பாப்புலர் ஆல்பம்ஸ் கேட்டிங்கனாலும் புதுமையாக இருக்கும் இதெல்லாம். அது மாதிரி நிறைய கர்நாடக இசை உலகத்தையும் மேற்கு உலகத்தையும் இணைக்கக்கூடிய இணைப்பு இசை அதெல்லாம் நிறையா அவர் செஞ்சு கொடுத்தாரு. மேற்கத்திய இசைக்கருவியாக தோன்றி ஜாஸ் இசைக்கருவியாக அடையாளப்படுத்தப்பட்டு அமெரிக்காவினுடைய உலகின் தனி இசை வடிவம், ஜாஸ் இசை வடிவம்னா எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா மாதிரி மெலிசை மன்னர் மாதிரி அதை பயன்படுத்தினவங்க யாரும் இல்லை. அத்தனை பாடல்களில் அவர் பயன்படுத்தியிருக்கார். நீங்கள் சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை என்னும் இளைய கண்ணி பாட்டு கேட்டிங்கன்னா அதில், அதாவது எப்படின்னா அவருடையது சிக்னேச்சராக இருக்கும். இந்த சாக்ஸோஃபோனுக்குன்னு ஒரு மெலடியே அவர் கிரியேட் பண்ணுவார் இடை இசையில். இது அதுக்கு வந்து சிக்னேச்சர் பீஸுன்னு பேர். சிக்னேச்சர் பீஸு பல பாடல்கள் போட்டிருக்கார், புதிய பறவையாக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆர் நடித்த பணம் படைத்தவன் படம், பல பாடல்களில் இது சிக்னேச்சர் பீஸாகவே பண்ணுவாங்க. அவங்கவும் படத்தில் வாசிக்கிற மாதிரி சீன் வரும். இளையராஜா ஐயாவும் அவர்கள் பல பாடல்கள் பயன்படுத்தியிருக்காரு. இந்த ஒவ்வொரு ராகத்துலேயுமே நம்ம மாப்பிள்ளையில் மானின் கண்கள் கொண்ட மானே மானேன்னு ஒரு பாட்டு, வேலைக்காரனில் வந்து வா 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 கண்ணாவா பாடல், தென்மதுரை வைகை நதின்னு ஒரு பாடல், நிறைய பாடல்களில் பிரம்மாண்டமாக பயன்படுத்துவாங்க. இவங்களாம் சிக்னேச்சர் சிம்பிள் சிக்னேச்சர் மெலடியே பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா நீங்கள் பாடல்களை தாண்டி அந்த பிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, அப்படி பாப்புலராக பண்ண விஷயம் பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் இருந்தாங்க. எம்எஸ்விஸ்வநாதன் வந்து வில்லி மேனுவல்னு ஒருத்தர் வாசிட்டு இருந்தார் சாக்ஸோஃபோன், பெரிய கலைஞர். ஆனால் அந்த கருவியினுடைய வரலாற்றையும் புரட்டி போட்டவர் கதிரி கோபால்நாத். அப்படிப்பட்ட ஒரு வேறு யாரும் உருவாக்கியிருக்காரா சார்? இப்போது அவருக்கு பின்பான நிறைய பேரை உருவாக்கியிருக்காரா? அவருடைய பையன் வந்து மியூசிக் டைரக்டராக கேரியர் வச்சுட்டார். ஆமாம், மணிகாந்த் கத்திரின்னு அவர் வந்து நிறைய படங்களுக்கு இசையமைச்சார். சரி, மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமிழ், தமிழில் உதயன்னு ஒரு படம் அருள்நிதி வச்சு பண்ணாங்க. ஆமாம், அந்த படத்துக்கு இசையமைச்சார். சரி, அப்புறம் ஆல்பம்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் சாக்ஸோஃபோன் கருவியை தான். அவர் சாக்ஸோஃபோனை தாண்டி இசையமைப்பாளர்ன்ற ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு, முழுமையான இசையமைப்பாளர்ன்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே வந்துட்டார். ஒரு கச்சேரி பண்ணுறக்கூடிய மாதிரி போல் ஆல்பம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணிட்டார். அந்த இது கன்னடாலலாம் நல்ல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு சில படங்கள் பண்ணியிருக்காரு. இவருடைய சீடர்கள் நிறைய பேர் உருவாக்கிட்டார். இப்போ ஆன்லைன் ஸ்கைப்லாம் வந்ததுக்கு பிறகு நிறைய ஃபாரின்லேயும் சரி இங்கே தமிழகத்துலேயும் சரி நிறைய அவருடைய சீடர்களை உருவாக்கி அவங்க வழி வழியாக பல பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு அவருடைய லீகசியை வச்சுட்டு போயிட்டார். இப்போ என்னுடைய வருத்தம் என்னென்னா,
இப்படி இந்த கருவியில் ஒரு புரட்சி பண்ணவர், ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, ஒரு பல்கலைக்கழகம், அந்த மாதிரி ஒரு இசைக்கல்லூரி இந்த மாதிரி ஆரம்பித்து இதுக்குன்னு ஒரு கரிக்குலம்லாம் செட் பண்ணி நிறைய அவருடைய பணி இருந்தது. அந்த சமுதாயத்துக்கு இன்னும் கொடுக்க வேண்டிய பணி இருந்தது. அது செய்வாங்க, அவங்களுடைய சீடர்கள் செய்வாங்க. ஆனால் அவர் இருந்து செஞ்சுருக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் இறைவனை அவரை அழைச்சிக்கிட்டான். எவ்வளோ நாள் நம்மளே கேட்டுட்டு இருக்கிறது, அவர் கடவுள் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, கூட்டிகிட்டு போயிட்டார். அவருடைய நினைவலைகள் நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி அந்த சாக்ஸோஃபோன் கருவி அடிப்படையே மாற்றி அமைச்சிருக்காரு. சாக்ஸோஃபோன் கருவியுடைய தந்தைன்னு கூட நீங்கள் சொல்லலான்ற அளவுக்கு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி சார். ஆதன் தொலைக்காட்சியில் இசைக்குன்னு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பல நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்க, எல்லாமே சிறப்பாக இருக்குது. கதிரி கோபால்நாத் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிலையத்திற்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.